இப்போ அந்த ஆக்சுவலாக இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மெமோரியல், இது அது தெரியுதா உங்களுக்கு கேமராவில். இது வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஜியோரின்ற ஊரில் தான் இது இருக்குது. இது எதுக்காக இந்த மெமோரியல் அப்படின்னு சொன்னால், இந்த ரோடு வந்து 1950s இந்த ரோடை வந்து கட்டும்பொழுது அப்போ உயிரிழந்தவங்களோட ஞாபகார்த்தமாக வந்து இந்த மெமோரியல் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வெறும் பாறை. இப்போ நம்ம போகிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு அடுத்தது ஜியோரியிலேருந்து நம்ம அப்படியே டைரெக்டாக அந்த கல்பா அங்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அங்கே போகும்போது அந்த இடத்துல கிளிஃபேங்கர் மாதிரி இருக்கும், அதை தொங்கி பாறையை உடச்சி தான் வந்து ரோடெல்லாம் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. அப்படி ரோடு அமைக்கும்போது அதில் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, அதோட ஞாபகார்த்தமாக வந்து இந்த மெமோரியல் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இது ரொம்ப நாளாக க்ளோஸில் இருக்குது போல இங்கே. இப்போ நம்ம இந்த ஜியோரின்ற ஊரில் தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுது. இங்கேருந்து இப்போது கல்பா போகிறது தான் பிளான். ஸோ இதுதான் அந்த மெமோரியல். வந்தீங்கன்னா அப்படியே பார்க்கலாம், நீங்கள் வரும்போது எப்படின்னா ஓப்பன் பண்ணியிருந்தால் பாருங்கள். இப்போ க்ளோஸில் இருக்குது. இன்னொரு வேலி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்து போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும், அங்கே சைன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல வந்து சௌரா மினி டனல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று வரும், அப்படியே டனல் மாதிரி இருக்கும். இதை வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் அந்த மினி டனல்னு சொல்லுவாங்க. சரியான ஸ்பாட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோலாம் இதை இதுதான் இருக்கும், அது இந்த இடம் தான். அது நம்ம இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஃபுல்லாக பாறை தான். இது ஃபுல்லாக இதுதான் அந்த கிளிஃப் ஹேங்கர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சு வந்து பார்த்தீங்கன்னா தொங்கிட்டே தான் வந்து இது எல்லாமே உடச்சி ஆஃப் டனலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இதை ஃபுல்லாக அதை பாதி டனல் மாதிரி இது, இது ஃபுல்லாக வந்து செவுத்தில் தொங்கி, அதாவது சாரி இந்த இதுலேயே ஸ்லைடிங்லேயே வந்து வெடிகுண்டு வெடிச்சு உடச்சது. இதெல்லாம் எப்போனா 1956 அப்புறம் இதை வந்து பண்ணியிருக்காங்க. நான் அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மெமோரியல் அது வந்து இந்த ரோடு வேஸ் இதெல்லாம் கட்டும்பொழுது நிறைய பேர் இறந்தவங்க அவங்களுக்கான மெமோரியல் தான் அதை அங்கே வச்சுருக்கு. இது பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாறையை பாதியாக உடச்சி அதில் ரோடு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும்.
இதுதான் கர்ச்சம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு. இது வந்து 1000 MW பவர் பிளான்ட். அது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப பெரிய ப்ரைவேட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். இதுக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இதோட ரிசர்வேயர் இருக்கும், அங்கேருந்து தான் வந்து தண்ணி வந்து உள்ளே வருது. இதுக்குள்ளே ஒரு 4 பெரிய மெகா டர்பைன் வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஒவ்வொரு டர்பைனும் வந்து பார்த்திங்கன்னா 250 MW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ 1000 MW டோட்டலாக வந்து இங்கே பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட டாக்குமெண்ட்ரி ஒன்று நான் வந்து முன்னாடி படிச்சிருந்தேன், அது வந்து சான்ஸே இல்லை. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வேலை இருக்குது, இதெல்லாம் எப்படி வேலை செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா பிரமிப்பாக இருக்குது. அப்படி ஒரு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது ஆக்சுவலாகவே. இதுதான் வந்து இந்த பவர் பிளான்ட்டு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கன்ஃபியூன்ஸ் பாயிண்ட் வரும், அதுதான் ரிசர்வயர். ஆக்சுவலாக அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்ளே வருது. இன்னொரு ஒரு இதில் ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வேர்ல்டுலேயே வந்து லாங்கஸ்ட் செடிமெண்ட்ரி சேம்பர் வந்து இந்த பவர் பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்குது. வேர்ல்டுலேயே வந்து எந்த பவர் பிளான்ட்லேயும் அவ்வளோ பெரிய செடிமெண்ட்ரி சேம்பர் வந்து கிடையாதான், இங்கே மட்டும்தான் அது இருக்கும். பயங்கர பிரமிப்பாக இருக்கும். அதுவும் இங்கே இந்த பவர் பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர்ஸ் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பாருங்கள். இதோட ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, இங்கெல்லாம் எப்படி போய் இவங்க வந்து இந்த ஒயர் டவர்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி போகும். ஆக்சுவலாக இதை நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் நம்ம போனோம்னா ரைட்டில் திரும்பணும்னா சங்லா, சிட்குல், இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கல்பா. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ரிவர் ஒன்று, கன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் ஒன்று காமிக்க, அதை பார்த்துட்டு ரிட்டன் வந்து சங்லா போகும். இதுதான் கர்ச்சம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரோட ரிசர்வாயர். ஆக்சுவலாக இந்த கன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்டும் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்பா ரிவரும் சட்லஜ் ரிவரும் ஒன்றா கலக்கிற இடம் இந்த இடம். இங்கேருந்து வியூ இருக்கா இல்லையா? இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சட்லஜ் ரிவரும் பஸ்பா ரிவரும் வந்து கலக்கிற இடம். இதுதான் ஒன்றா சேர்ந்து போகிற இடம். கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிம்லாவிலேருந்து வரும்போது சங்கலா சிட்குல் க்ராஸ் பண்ணுற இடம் வரும், ரைட்டு திரும்பணும். அதுக்கு அடுத்து ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டை வந்துடும். சிட்குல் போயிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் இதை பார்த்துட்டு போகலாம், இல்லை இதை பார்த்துட்டு மறுபடியும் கூட சிட்குல் போகலாம். ஏன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இங்கே. சரி, இப்போ நாம் வந்து சங்லா பாஸ் போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் கல்பா வர மாதிரி இல்லைம்மா. ரிட்டன் வரும்போது லெஃப்டில் வருது. இதுதான் வந்து கார்ச்சம் டேம். இது அநேகமாக இந்த ரூட்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரிவர் இது வந்து பஸ்பா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். இது இதுதான் சங்லாவோட என்ட்ரன்ஸ்.
சிட்குல் சங்லா ரூட்டு சுமாராக இருக்குது, பொறுமையாக தான் ஓட்ட முடியும் உங்களை. இந்த ரூட்டுமே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கிளிஃப்ஹேங்கர் ரூட்டு மாதிரி தான். இதுவுமே ரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையில் நடுவில் பாதி உடச்சி தான் ரோடு போட்டிருக்காங்க. கீழே வந்து ரொம்ப அதில் பலத்து பதாளத்தில் தான் வந்து ரிவர் போயிட்டுருக்குது. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம கில்லர் கிச்சாவர் ரூட்டு பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் என்னென்னா அங்கே ரோடு இருக்காது, இங்கே ரோடு இருக்கும், அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். பட் மேக்ஸிமம் அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நாம் சிட்குல் ஏற ரூட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்பா 300 MW ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் ஒன்று பார்த்தோம்ல, அதோட ரிசர்வாயர் வந்து இங்கே லாஸ்ட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான். இது இந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம போவோம். நீங்கள் போகும்போது ஓரளவுக்கு பார்க்கலாம். இதுதான் வந்து பஸ்பா ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனோட ரிசர்வாயர் இது. அண்டு இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடியல, இன்னும் கொஞ்சம் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம இங்கே வர வழியில் வந்து பார்த்தோம்னா மழை ஆரம்பிச்சிருச்சு, இறங்கி ரெயின் கோட்லாம் போட்டுக்கிட்டாச்சு, போயிட்டே இருக்கிறோம். இப்போ சங்லா போனால் தான் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த மழை ரொம்ப ஓவராக இருந்ததுன்னா இது எல்லாமே வந்து லேண்ட்ஸ்லைட் ப்ரான் ஏரியா, இது எல்லாமே ரொம்ப கஷ்டம். திடீர்னு நிலச்சரிவு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரொம்ப மேசிவ் லேண்ட்ஸ்லைட்லாம் வந்து நடந்தது. மழை ரொம்ப இருந்தால் கொஞ்சம் யோசித்து தான் ஃபர்தராக போகலாமா வேணாமா டிசைட் பண்ணோம். பார்க்கலாம், அங்கே போயிட்டு பார்க்கலாம். சங்லா டு சிட்குல் அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற பிளேசஸ் இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து துக்பா வேலி அப்படின்னு சொல்லி இங்கே லோக்கலில் சொல்கிறாங்க. சிட்குல் மிஷன் ஃபெயில்ட் ஆகிப்போச்சு. நான் என்னாச்சுன்னா சங்லா வரைக்கும் போனோம். சங்லாவில் இருந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து அதிகமாகிட்டே இருந்தது. அங்கே மொனாஸ்ட்ரியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் வந்து டீலாம் சாப்பிட்டுட்டு சும்மா பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டுருந்தோம். அப்போ அங்கே லோக்கலில் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மழை இதுக்கப்புறம் அதிகமாக தாங்க இருக்கும், இது வரைக்கும் தான் கம்மியாக இருக்கும், இதுக்கப்புறம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரைட் பண்ணிவிட்டு போகிறது வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணல. ஏன்னு கேட்டால் ஒரு 10 நாளைக்கு பிஃபோராக தான் வந்து ஒரு மேசிவ் லேண்ட்ஸ்லைடு வந்து ஆகிருந்தது. அது நம்ம கூட நான் நியூஸ்லலாம் அதிகமாக போட்டாங்க, நிறைய பார்த்தோம். பெரிய பெரிய போல்டர்ஸ்லாம் விழுந்து பிரிட்ஜ்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த இதுவுமே வந்து இன்னும் ஃபுல்லாக கிளியராக பண்ணலை. அண்டு அடிக்கடி எங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் நடக்குதுன்னே தெரில, திடீர்னு லேண்ட்ஸ்லைட் வந்து நடக்குது. ஸோ அதனால் வந்து போர்த்துன்றது வந்து ரிஸ்க் தான், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி லோக்கலில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு கல்பா போயிட வேண்டியது தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்பா போயிட்டுருக்கோம். ஸோ கல்பா ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கணும் டைம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரில. ஃபஸ்ட்டு ஸ்னோ கேப்பு ட்ரிப்பு ஆரம்பித்து வந்து ஒரு ஸ்னோ கேப்பே வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பாவில் இருக்கிறோம். இன்னொரு ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் கல்பா வந்து ரீச் ஆகிடும். அங்கே வந்து பார்த்தோன்னா போயிட்டு தான் ஸ்டே எங்கன்னா தேடணும். ஸோ அதுதான் அங்கே அந்த லாஸ்ட்டில் தெரிது பார்த்தீங்களா, வீடியோவில் எந்த அளவுக்கு தெரிது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்னோ கேப் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் ஒரு ஸ்னோ கேப்பே இப்போ தான் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் வந்துருக்கிறதே சம்மர் டைம் இல்லையா, ஸோ அதனால் பெரிய விஷயம் அதெல்லாம்.
ஸோ கல்பா ரீச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டே ஒன்று கண்டுபிடிச்சி தங்கிட்டு இன்றைக்கி ட்ரிப்பு வந்து இதோட முடிச்சுக்கிறது தான். அண்டு நாளைக்கு நக்கோ வில்லேஜ் எப்படியாவது ரீச் பண்ணிடணும். ரீச் பண்ணிட்டோம்னா நக்கோ வில்லேஜில் வந்து நிறைய இடம் பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நாளைக்கு பார்த்துடலான்றது தான் பிளானு. பார்க்கலாம் அந்த அளவுக்கு. இதோட வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் என்னென்னலாம் வந்து நடந்ததுன்ட்டு பாருங்கள். சி யூ, பை.